எல்லாரையும் போலதான், ஆனா கொஞ்சம் அதிகம். ஒரு நாளையில 8 to 14 முறை கை பழக்கம் போகும். 8 to 14 முறையா? எனக்கு ஒரு மாதிரியா வருது. இது வந்து சின்ன பழக்கம் இல்ல. இப்பெல்லாம் என்னுடைய விரை கொட்டை ரொம்ப வலிக்குது. சும்மா இருக்கும் போது பெயின் இருந்துகிட்டே இருக்கு. எதுவும் மருந்து சொல்லுங்க டாக்டர். 8 to 14, 20 போயிட்டு இருந்தோம்னு டாக்டர் மயக்கம் வந்துருச்சு. ஆமா, ஒரு மாதிரி. இன்னொன்னு எனக்கு இல்ல, இது என்னன்னா, சில ஆண்களுடைய தவறான பழக்கம் என்னன்னா, சின்ன வயசுல, அதாவது டீனேஜ்ன்றது 13 ஸ்டார்ட் ஆகும். இந்த கைப்பழக்கம்ன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து தான் அதை கடந்து போகணும். இப்போ ஒரு சைக்கிள் கற்றுக்கணும்னு வச்சுங்களேன், அடிபடாத கற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு முறையாவது விழுந்து, அதே மாதிரி அந்த அரியா பருவத்தில் அந்த பழக்கம்ன்றது ஒன்று சந்தித்து தான் ஆகணும். எல்லா ஆண்களும் மோஸ்ட்லி அதை சந்தித்து தான் தாண்டணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதனுடைய பின்விளைவு இவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இது வீக்னஸ் பண்ணும், இது வந்து எதுக்காக படைக்கப்பட்டது, அது மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் சந்ததி விருத்திக்காகவும், இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவதா அவங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியது இந்த இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி மாங்கல்ல, அது இதில் இருக்கு. அது நிறைய பேருக்கு இதை உணர்றதில்லை, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் இருக்கு. இவர் இங்கேயே 8 தடவை 10 தடவை 8 8 16 16 16 32 போயிட்டே இருந்தார்னு வச்சுங்களேன், என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாமே இதாகிடும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது தவறுன்றதை கணக்கு பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதுலேருந்து மீண்டு வந்துடணும்.